வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் தனித்தனியாக எடுத்து வச்சு காமிக்கணும் அப்படின்னா அந்த இடம் பத்த மாட்டேங்குது அதனால எங்கே வச்சுருக்கோமோ இருந்தே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு தனி ரோவே இருக்கு அப்படின்றது இங்கே வர்றவங்களுக்கு தெரியும் அம்மன் முந்நூற்றி ஐம்பது ரூபாயில நம்ம கிட்ட பித்தளையில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இப்போ அவைலபிளில் இருக்குது வாங்க ஒவ்வொரு விக்கிரகமா பார்க்கலாம் அது தவிர வாராகியம்மன் விளக்குமே நம்ம கிட்ட இருக்கு வாராகியம்மன் விளக்குலயுமே நிறைய வெரைட்டி புதுசா வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவுல காட்டும் வாராகியம்மன் விக்கிரகம் குட்டியா இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னா இந்த விக்கிரகம் தான் சொல்லலாம் எனக்கு ரொம்ப சின்னது போக போக வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது அப்படின்னா கூட இந்த விக்கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ரொம்ப குட்டி பட்ஜெட் ஓரியன்டா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நிறைய பேருக்கு அம்பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த விக்கிரகம் நிறையவே வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு தான் இதோட உயரம் அடுத்த சைஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்பால் சொல்லலாம் அழகா ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய அம்பாள் இதுல இந்த சைஸ்ல இருந்தே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவா ரொம்ப அழகா கிடைக்கும் அதுக்கும் அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அம்பாள் சொல்லலாம் மூன்றரை இன்ச்சு உயரம் நல்லா அழுத்தம் திருத்தமாக முன் முன்னாடியில இருந்து வர்ற சைஸ் அப்படின்னா இந்த விக்கிரகம் தான் சொல்லலாம் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் இதே விக்கிரகத்துல அப்படியே திருவாச்சி வச்ச மாதிரி இருக்கிறது தான் இப்போ நாம பார்க்குறது திருவாச்சியோட அஞ்சு இன்ச்சு உயரத்துல வரக்கூடிய அம்பாள் ரொம்ப அழகா இருக்கும் அம்பாள் மட்டுமே அஞ்சு இன்ச்சு உயரத்துல வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த மாதிரி விக்கிரகம் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா ஒரு கால் தொங்க விட்டு அம்பாள் உக்காந்துருப்பா ரொம்ப நல்லா இருக்கும் விக்கிரகம் பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து இந்த விக்கிரகம் எல்லாம் பிடிக்கும் ஏன்னா ஒரு அளவுக்காவது கொஞ்சம் பெரிய சைஸ் போகும்போது அதோட நேர்த்தி அதோட அந்த தெளிவுன்றது ரொம்ப அழகா இருக்கும் அந்த விக்கிரகத்திலேயே திருவாட்சியோட இருக்கக்கூடியதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய திருவாட்சியோட இருக்கக்கூடிய அம்பாள் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாலே ஏழு இன்ச்சு அப்படின்றதுனால நல்லா உங்களுக்கு திருவாச்சி இல்லாமலே ஏழு இன்ச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை அலங்காரம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பெரிய விக்கிரகம் ஒன்போது இன்ச்சில் திருவாச்சியோடு இருக்கக்கூடிய அம்பாள் திருவாச்சியோடு இருக்கும்போது போது என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சப்போர்ட்டிவா ஒன்று இருக்கிறதுனால நல்லா இருக்கும் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு ஒரு அடி அதாவது பன்னிரெண்டு இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எட்டு கரங்களோட மகா வாராகியா திருவாட்சியோட இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாராகி அம்மன் விளக்கு ரொம்ப சின்ன சைஸ்லேருந்தே நம்மக்கிட்ட இருக்குது சின்னதாக அகல்ல அகல்லே வந்து திருவாட்சியோட திருவாச்சி இல்லாமல் சின்ன சின்ன சைஸ்லேருந்தே இப்போ கொண்டு வந்திருக்குறோம் ஏன்னா எல்லாருக்கும் அது போகணும் அப்படின்றதுனால வாராகியம்மன் விளக்கு ஃபஸ்ட்டு செய்யும்போது ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவ்வளோ சின்ன சைஸுமே கொண்டு வந்திருக்குறோம் நைன் இருந்து உங்களுக்கு இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்தே வாராகியம்மன் விளக்கு இருக்குது இப்போ நாம பாத்துட்டு இருக்கிறது ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய விளக்கு இப்போ புதுசா ஒரு விளக்கு ஒண்ணு செஞ்சிருக்கிறோம் பெரிய விளக்கு ஏன்னா ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு அம்பாள் வந்து எப்போதுமே எங்க வீட்டுல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சோ அவங்களுக்காக பெரிய சைஸ் விளக்குலையும் செய்யறோம் அதே மாதிரி நீங்க விளக்கு கடைக்கு வந்து நீங்க விளக்க சூஸ் பண்ணியும் கொடுக்கலாம் நீங்க விளக்கு சூஸ் பண்ணி அம்பாலையும் சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுல நாங்க விளக்கு செஞ்சு தருவோம் இப்போ இந்த விளக்கு தான் புதுசா செஞ்சிருக்க கூடிய வராகியம்மன் விளக்கு நல்ல பெரிய சிங்கம் ரெண்டு வச்சு அதுக்கு நடுவுல அம்பாள் அந்த திருவாச்சி வந்து நல்ல பிரம்மாண்டமா குடுத்திருக்கிறோம் ஸ்கொயர் டைப்ல ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய திருவாச்சியோட அம்பாள் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி விளக்குமே வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு இரநூறு எம்எல் கிட்ட எண்ணெய் பிடிக்கும் அதனால நின்று எரியும் மாதிரி விளக்கு வாங்கும் போது திரி ஸ்டாண்ட் அவுட் போட்டு ஏற்றும் போது அந்த விளக்கு எரியும் வாராகியம்மன் விக்கிரகம் விளக்கு வாங்குறவங்களுக்கு எப்போதுமே நம்மளுடைய விளக்கு கடையில் பஞ்சமி சந்தனமும் வாராகி அம்மன் வழிபாடு பத்தினா ஒரு கார்டுமே வந்து கொடுப்போம் இதுக்கு எந்த சார்ஜும் பண்றதில்லை வாராகியம்மன் எப்பெல்லாம் வாங்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க இந்த பஞ்சமி சந்தனமும் இந்த கார்டும் உங்களுக்கு விளக்கு கடையில இருந்து இலவசமாவே கிடைக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த வாராகி அம்மன் விக்கிரகம் விளக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்ல வாராகி அப்படின்னு தனி கேட்டகரியே இருக்கு நீங்க அதுல வந்து விளக்கடையில என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்க பாத்துக்கலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படியெல்லாம் ஆர்டர் போட தெரியாதுன்றவங்க கண்டிப்பா எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா ஆன்சர் பண்ணுவோம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க வாராகியம்மனை வரவழைச்சிக்க முடியும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்